கேரளாலேருந்து நீங்கள் வரத்துக்கான காரணம் என்னவாக்கா இருந்தது? வேறு வழியில் எங்களுக்கு குடும்பம் சேர்த்த இல்லை, சமுதாயம் இந்த மாதிரி பண்ணி ஒரு வேலை கொடுக்கல, வேலை செய்யணும் தான் ஆசைப்பட்டு, அப்போ கிடைக்கல, அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த வழியில் மாறிய. சரிக்கா, இப்போ உங்களுக்கு வந்து என்னோட அதிகபட்ச ஆசையே இதுதான், செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணி எங்களை இந்த மாதிரி இது பண்ணி இருக்கு. அக்கா, இப்போ வந்து நீங்கள் திருநங்கை அப்படிங்கிறத, ஒரு பெண் உணர்ச்சி எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்கல்ல, நட சரியில்லை, உட சரியில்லை, பாவனை சரியில்லை அப்படின்ற கேலி கிண்டெல்லாம் நிறைய ஏற்பட்டுச்சு, நிறைய அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து அடிப்பாங்க. இப்படி 9ஆம் தேதிக்கு கூட திருநங்கைகளுக்கான ஸ்பெஷல் அன்னைக்கு. இப்போது திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதிலும் தோணக்கூடிய ஒரே விஷயம் வந்து திருநங்கைகள்னா பிச்சை எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நைட்டில் போய் பாலியல் தொழில் பண்ணுவாங்க. ஒரு காலேஜுக்குள்ளே வந்து ஒரு 15 பேர் தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா ஒருத்தவங்க அப்படின்றனால தான் நான் போனேன். போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சி மறைவாங்க. ஒரு துணி கூட கிடையாது, அப்படியே ஒரு துணி கூட இல்லாமல் அப்படியே தான் நடந்து வீட்டுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. அக்கா ரோலாக மாற வேண்டியதாக இருக்கும், அம்மா ரோல் மாற வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு யாரை பிடிச்சி க்ரஷ் வருதோ அவங்க ரோலாக நாங்கள் போய் மாற வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்திருக்கோம். இது என்ன அமைப்பு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது வந்து திருநங்கைகளுக்கான ஒரு அமைப்பு. அவங்கக்கிட்ட இந்த பாலியல் ரீதியாக அவங்க எவ்வளோ துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க படுற வேதனையெல்லாம் பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம்க்கா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்துக்கா வந்திருக்கீங்க? என் பேர் கீதா, நான் வந்து கேரளாவிலேருந்து 30 வருஷம் முன்னாடியே இங்கே வந்து வந்துட்டேன். சரிங்கக்கா, இப்போது கேரளாலேருந்து நீங்கள் வரத்துக்கான காரணம் என்னவாக்கா இருந்தது? நாங்கள் இந்த மாதிரி நான் அங்கே வேலை செஞ்சிட்டெல்லாம் தான் இருந்தது, குடும்பத்தோட இருந்தேன். ஆனால் நான் மனசில் நான் ஒரு பொம்பளை இது, அது வீட்டில் காட்ட முடியல. அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது மேரேஜ் பண்ண அப்படி இப்படியெல்லாம் போர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐயோ இது வேலைக்கு ஆகும் சொல்லி நான் அங்கேருந்து நேராக இங்கே வந்தேன். இங்கே எங்கள் ஆளுங்க இருக்க தெரியும், அவங்க கூட வந்து செட்டில் ஆச்சுது. சரிக்கா, இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கல்ல, அப்போது அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்ததுனால தான் அங்கேருந்து இங்கே வரப்பட்டீங்களாக்கா? ஆமாம், அவங்க கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன் திருந்தாங்க எங்களை அவங்க. ஆனால் அவங்க செக்ஷுவலாக எங்களை யூஸ் பண்ணுவேன், அப்படி வந்து டேயில் பார்த்தா கல் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் ஒரு பக்கம் பிரச்சனை, இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி கம்யூனிட்டி பிரச்சனை, அதெல்லாம் பார்த்து தான் இங்கே வந்தது. இங்கே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி சிபிஓ என்ஜிஓ இதெல்லாம் நல்ல ஓப்பன் ஆச்சு. அவங்க எங்களுக்கோசம் ஒர்க் பண்ணி நிறைய எங்களுக்கு தன்னம்பிக்கைக்குள்ள அந்த குறும்படங்களை போட்டு எங்களை ஒரு பயத்தின் வெளியே கொண்டு வந்து அட்வொகேசி கொடுத்து, இந்த மாதிரி போலீஸுக்காருக்கு ரவுடி பசங்களுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்து எங்களை நிறைய மாற்றங்களில் கொண்டு வந்து எங்களுக்கு நிறைய இந்த என்ஜிஓ சிபிஓ செஞ்சு. மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு சகோதரன் ஒரு அமைப்பில் தான் நான் வேலை செஞ்சது. அவங்க தான் எனக்கு வேலை கொடுத்து இந்த மாதிரி ஃபீல்ட் ஒர்க்குன்னு சொல்லி வேலை கொடுத்து, அந்த மாதிரி பிறகு ஹெச்ஐவி எட்ஸ் அவார்ட்ஸினை பற்றி நல்ல எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து, அதுக்கப்புறம் அதிலே தான் எனக்கு வேலை கொடுத்து நிறைய இந்த காண்டம் கொண்டு கொடுக்க, இந்த ஹெச்ஐவி பற்றி அவேர்னஸ் கொடுக்க, இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாளோடு இடைக்கு ஃபண்டு கம்மியாகும்போது நான் பேக்கிங்கினெல்லாம் போய் அந்த மாதிரி இருந்தேன். இந்த மாதிரி அந்த பேக்கிங்கில் தான் இப்போ இருக்குது. அக்கா, இப்போது இங்கே வந்துட்டீங்களே, தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இங்கே இருக்க மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை அந்த மக்கள் ஏன் உங்களை புறக்கணிக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள்னு சொல்லும்போது நீங்கள் பப்ளிக்கை தானே கேட்குறேன். பப்ளிக் ஏன் தெரியல, எங்களை பார்த்தா இந்த மாதிரி 9 அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துரோகி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போய் இது பண்ணதோட ஒரு ஏரியா பாம்பே கல்கட்டா எங்க இப்படி கொடுத்துருக்கு, அந்த மாதிரி கவர்மெண்ட் இதை ஒன்று கொடுத்தா பெட்டராக தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் உள்ள இது நடக்காது. நிறைய அடிபட்டு செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணி எங்களை இந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. பல விதத்தில் நாங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த கஷ்டத்தின்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சி இந்த ஆஃபீஸ் தான் அவங்க நிறைய அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போலீஸ் மூலியமாக போய் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து ஒரு விழிப்புணர்வும் இவங்க ஸ்ட்ரீட் பிளேலாம் நிறைய பண்ணியிருக்கு. அப்படி அப்படி எங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சு. அக்கா, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் தராங்க, இருந்தாலுமே இந்த சலுகை கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும், ஆனால் அதை கவர்மெண்ட் வந்து தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற சலுகை என்னவாக இருக்கும்? ஆ, கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்ச சலுகைகள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வீடு இல்லை, அதை கொடுத்து இந்த மாதிரி எங்களை அங்கீகரிக்க அர்வாணி அட்டை கொடுத்து அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் வேலை வாய்ப்பு அவங்க கொடுக்கா சொல்லி, அதுவும் அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட்டை பற்றி எந்த குறை செய்கிறதுக்கும் இல்லை, இப்போ கவர்மெண்ட்டை நல்லதாக மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்குது.
இப்போ வந்து ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை இருக்குக்கா, அதாவது இந்த ரெட் லைட் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேணுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களாக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போய் இது பண்ணதோட ஒரு ஏரியப்போ பாம்பே கல்கட்டா எங்கே இப்படி கொடுத்துருக்கு, அந்த மாதிரி கவர்மெண்ட் இதை ஒன்று கொடுத்தா பெட்டரான் தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் உள்ள இது நடக்காது. அதாவது பப்ளிக்கும் நம்ம மக்களில் சில தப்பு பண்ணுறேன், இந்த இடத்துலனா கரெக்டாக இவங்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சா அது பண்ணலாம், மக்களுக்கு ஒரு சேஃபு மாதிரி தான் நான் யோசிக்கிறது, அது கொடுக்குறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சரிக்கா, இப்போ உங்களுக்கு வந்து என்னோட அதிகபட்ச ஆசையே இது தான், ஆனால் அதை வந்து நான் இன்னமுமே நிறையனால நிறைவேற்ற முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆசை என்னவாக இருக்கும்? என்னோடய ஆசைனா இப்போ வாழ்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு எங்களுக்கு கிடைக்காத எல்லா செல்கையும் இனி வரும் தலைமுறைகளுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இந்த கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்து அவங்கள நல்லா முன்னேற்றி கொண்டு வரணும். அவங்கள இந்த பிச்சை எடுக்கிறது இதையும் நல்லா அவங்கள மாற்றி நல்லா தொழில் கொடுத்து முன்னேற்றம்னு நான் ஆசைப்பட்றேன். அக்கா, இப்போ வந்து நீங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ வந்து நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல, இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது, இந்த அளவுக்கு நான் ஒரு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த கஷ்டம் என்னவாக இருக்கும்? நான் அப்படியானா நாங்கள் வந்துட்டு ஒரு ஒருத்தரோட ஒரு கஸ்டமர் கூட போகிறேன், போகும்போது நாலஞ்சு ரவுடி பசங்களையும் இந்த மாதிரி கூட்டி பிடிச்சு கொண்டு வந்து அவனை அடித்து போட்டு என்னையும் அடித்து கொண்டு போய் நாலஞ்சு பேர் அவ்வளோ குரூரமாக செக்ஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கு. இந்தளவுக்கு பண்ணுறாங்கல்லக்கா, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள்? எங்களுக்கே விருப்பம் இல்லாத தொழில், அந்த பருதி அதுக்கோசம் இறங்கியது புரியுதா? எங்களுக்கு அந்த ஒரு செக்ஸ் ஃபீலிங்கு பிச்சை எடுக்கும்போது மனசு உள்ளே அழுவிட்டு தான் பிச்சை எடுக்கிறேன், வேறு வழியில் எங்களுக்கு குடும்பம் சேர்த்த இல்லை, சமுதாயம் இந்த மாதிரி பண்ணி ஒரு வேலை கொடுக்கல, வேலை செய்யணும் தான் ஆசைப்பட்டு அப்போ கிடைக்கல, அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த வழியில் மாறிய. இப்போ வந்து ஏதாவது வேலைகள்லாம் கிடைக்குதாக்கா, இந்த மாதிரி வேலைகள் கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட் இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஓகே தான், மற்றும் சில மக்களை அப்செட் பண்ணேன், சிலவங்களை அக்செப்ட் பண்ண இல்லை. அது பண்ணாத காரணம் கவர்மெண்ட் ஒரு லிமிட்டு சேலரி தான் கொடுக்கும், இவங்க இந்த தொழிலில் போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அப்போ அந்த மாதிரி ஒரு சேலரி கிடைச்சா கண்டிப்பாக மக்கள் மாறும். அந்த அளவிலுள்ள சேலரிக்குள்ள வேலை யாருக்கும் கிடைச்சா கிடையாது, ஒரு சிலவங்க கிடச்சிருக்குதா அப்படி கயாசினி, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் உள்ளவங்க கிடச்சி அவங்க அதில் வச்சு வாழ்கிற இந்த சின்ன சம்பளம் உள்ளவங்க அது ரன் ஆக முடியாது, அதனால் திரும்பி அவங்க இதிலேக்கு வாரேன். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி சேலரியோட வேலை கிடச்சா கண்டிப்பாக அவங்க அதில் போகணும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போது நம்ம சமுதாயத்தில் திருநங்கைகள் வந்து ரொம்ப புறக்கணிக்கப்பட்டுருக்காங்க, இருந்தாலுமே அவங்க வந்து பல தொழில்களில் முன்னேறிட்டு தான் வராங்க, ஏன் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு அக்காட்ட கேட்போம். அக்கா, அவங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா, நான் சென்னை ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். எல்லாரும் போலேயும் எங்களுக்கும் குடும்பத்தில் சின்ன வயசில் சமூகத்தில் எல்லாமே வந்து ஒரு கஷ்டம், நட சரியில்லை, உட சரியில்லை, பாவனை சரியில்லை அப்படின்ற கேலி கிண்டெல்லாம் நிறைய ஏற்பட்டுச்சு, நிறைய அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம். ஸ்கூல் வாழ்க்கையில் கூட எங்களுக்கு நிறைய அசிங்கம் ஏற்பட்டுச்சு, அவமானம் ஏற்பட்டுச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஆம்பளை பசங்களால் நிறைய செக்ஸ் டார்ச்சல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் ஆளானோம். அது வந்து எங்களோட ஃபீல்டில் வந்து அந்த டைம்லலாம் வந்து எந்த அமைப்புகளும் எதுவும் கிடையாது, அதனால் வந்து ஒரு திருநங்கைகள்லாம் யார் இவங்க எப்படி இருப்பாங்கன்ற வந்து ஒரு சமூக மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாத இருந்த காலம் அது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபத்தில் ஒரு 10-15 வருஷமாக வந்து நிறைய அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு இதுக்காக. திருநங்கைகள்லாம் யார், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எந்த நிலைமையில் இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து நிறைய அமைப்புகள் மூலிமா நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரீட் ப்ளேலாம் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம தோழி, சகோதரன், ஸ்நேகிதி இந்த மாதிரி அமைப்புகள் மூலிமா நிறைய திருநங்கைகள் பற்றின புரிதல் நிறைய பொதுமக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் நாங்கள் நிறைய எங்கள் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அதை சொல்லி இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருந்தோம், ஃபேமிலியிலையும் எங்களை அப்செட் பண்ண இல்லை, ரொம்ப மனதளவில் ரொம்ப மனம் உடைச்சி சில டைமில் நாங்கள் தற்கொலை முயற்சிக்கெலாம் கூட போயிருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன தான் நம்ம குடும்பத்தில் நம்மளை ஏற்றுக்கலனாலும் நம்ம குடும்பம் நம்மளை நம்பி தான் இருக்குது, நம்ம தப்பான வழியில் போனால் நம்ம என்ன பண்ணுறது, குடும்பத்தையும் பார்க்க முடியாதுன்ற ஒரு சில காரணத்தினால எல்லாத்தையும் நம்ம மனசுலேயே போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அவங்களுக்கும் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய வச்சேன். எனக்கு ரெண்டு சிஸ்டரு, அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னை பற்றி நான் புரிதல் ஏற்படுத்தினேன், அதுக்கப்புறம் இந்த அமைப்புகள் மூலிமா அவங்களுக்கு சில கவுன்சிலிங் கிடச்சிது. அக்கா, இப்போ வந்து நீங்கள் திருநங்கை அப்படிங்கிறத ஒரு பெண் உணர்ச்சி எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்கல்ல, அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பார்த்தாங்க, அப்போ உங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு
விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பெண் தன்மை இருந்துச்சு, நான் உணர்ந்தது வந்து 7-8 வயசுல எனக்கு உணர்ந்தேன். இதை வந்து நான் வீட்டிலலாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொன்னால் இது நான் வந்து பெண் தன்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம நடக்கிற விதம், பேசுகிற விதம், பழகிற விதம், அந்த நளினம், நடை உடை, பாவனை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். என்ன அந்த டைமில் வந்து நம்ம ஆம்பளை பசங்களெல்லாம் பார்த்தா ஒரு வெக்கப்படுறது, கிட்டே போக மாட்டோம், லேடிஸ் கூட தான் விளையாடுவோம், பொம்பளைங்க விளையாடுறது தான் விளையாடுவோம். இந்த மாதிரி டைமில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களாம் அது இது இப்பயே ஒரு மாதிரியாக இருக்குது, பொட்டை பசங்க கூட தான் சேர்ந்து ஆடுது சொல்லிலாம் கூட பேசியிருக்கிறாங்க. நான் ரொம்ப அதெல்லாம் வந்து மன உளைச்சல் அப்பயே நிறைய ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தினால வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து அடிப்பாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் செய்கிறேன், எங்கள் குடும்ப மானத்தை வாங்கத்துனே வந்து சேர்ந்துருக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன், மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி டைம்லலாம் கூட ஐயோ நம்ம ஏன் பிறந்தோம், கடவுள் ஏன் நம்மளை இப்படி படைச்சாரு, அப்போலாம் வந்து தெரியாது. திருநங்கைங்கள்லாம் இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கலாம் எனக்கு தெரியாது. நம்ம மட்டும் ஏன் இந்த மாதிரி பிறந்திருக்கோம், நம்ம தான் இந்த மாதிரி பிறந்திருக்கோம் போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அக்கா இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி பல நடிகர்கள் உங்களை பற்றி, இப்போ நிறைய நம்ம ராகவாலரன்ஸ் மாஸ்டர், விஜய் சேதுபதி அண்ணா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பிரதிபலிச்சிருக்காங்க நிறைய படத்தில். அப்போது அவங்க அவங்க சொன்னதுக்கப்புறமா இந்த சமுதாயம் மாறியிருக்கா, இல்லை மாறின மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டிருக்கா? அப்புறம் அந்த விஜய் சேதுபதி அண்ணா, ராகவாலன்ஸ் அண்ணா, அவங்களாம் ரொம்ப அதிகமாக உதவியிருக்காங்க, அவங்களாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இப்போ சினிமா படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அதில் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சனான்ற திரைப்படம் வந்து தான் ரொம்ப திருநங்கைங்களுக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை கிடச்சிது. திருநங்கைகள்லாம் யார், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்ற விஷயமும் நிறைய தெரிஞ்சுது. திருநங்கைகள் மேலே ஒரு மதிப்பு வந்தது. அதிலிருந்து தான் பொதுமக்கள்கிட்ட கூட வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், வரவேற்பு இருந்துச்சு. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து சபிதா. நான் தோழி அப்படின்னு திருநங்கைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ப்ராஜெக்ட் மேனேஜராக நான் இருக்கிறேன். தோழி அப்படின்னு சொன்னால் தோழி யாருக்காக ஒர்க் பண்ணுது, தோழி எந்த மாதிரியான மக்களுக்கு ஒர்க் பண்ணுது, அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்னு நமக்கு தெரியும். சென்னையில் வந்து சென்னை மெட்ரோவில் வந்து நியூ வாஷர்மேன் பேட்டன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எல்லாமே டிரான்ஸுங்க தான் இருப்பாங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ் உமன் அண்டு டிரான்ஸ்மென் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்போம். இந்த 14 பேரையுமே வந்து நம்ம தோழி அமைப்பின் மூலமாக தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணி கொடுத்தோம். இது போக வந்து டைட்டில் பார்க்கில் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, விப்ரோவில் வந்து 3 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரியான ஐடி துறைகளில் வந்து திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். படிக்காத திருநங்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காத திருநங்கைகளுக்கான அவங்களுடைய லைவ்லிஹுட், சாப்பாட்டு கடை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சென்னை சிட்டி போலீஸ் மூலமாக வந்து அவங்களுக்கான உதவிகளை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது அவங்க கடை வைக்கிறதுக்கு தேவையான வண்டியில் இருந்து பாத்திரத்தில் இருந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். இப்போ கூட நீங்கள் வந்து லயோலா காலேஜ் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அங்கே திருநங்கை பிரபாவதி அக்கா மதிய உணவு கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது தண்டையார்பேட்டையில் ஒருத்தருக்கு வந்து இருக்கிறாங்க, எர்ணாவூரில் ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் 13 பார்த்திங்கன்னா யுஎன்எட்ஸை மூலமாக வந்து 40 திருநங்கைகளை வந்து நாங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் ஆக்க போகிறோம். அதாவது ஒரு அரிசி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அவங்க 40 பேருமே. அந்த 40 பேரும் வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து 10 மூட்டை அரிசி, அதாவது 25 கிலோ அரிசி மூட்டை 10 மூட்டை வந்து ஒருத்தருக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அந்த 40 பேருக்குமே ஃப்ரீயாகவே எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதை அவங்க விற்று அதில் வரக்கூடிய அந்த முதலீடை எடுத்து லாபத்தை அவங்க எடுத்துடலாம். முதலீடை எடுத்து திரும்ப அவங்க ஒரு 10 மூட்டை வாங்கி அதை அவங்க அப்படி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து போயின்னு இருக்குது. அதாவது கொஞ்சம் ஒரு 2-3 வருடங்கள் முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேக்கா, இந்த நைட் ஒர்க் அப்படின்னா நைட் செக்ஸ் ஒர்க்கில் ஈடுபடுறாங்கல்லக்கா, அப்போது நீங்கள் இந்த திருநங்கைகள் அவங்களாம் என்னென்ன கஷ்டங்களை ஈடுபட்டு கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போது திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மனதிலும் தோணக்கூடிய ஒரே விஷயம் வந்து திருநங்கைகள்னால் பிச்சை எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நைட்டில் போய் பாலியல் தொழில் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து நடக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன், இதை வந்து வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து நாங்கள் வேணும்னு யாருமே செய்ய மாட்டாங்க. அதோடைய காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எந்த திருநங்கையுமே வீடை விட்டு வரும்பொழுது சூல்கேஸில் பணத்தை எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. எல்லாருமே வந்து வீட்டில் வீடை விட்டு வரும்பொழுது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு தான் வீடை விட்டு வெளியே வருவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் அவங்க வரும்பொழுது அப்படி தான் வருவாங்க. ஏன்னா வீட்டில் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க, வீடை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஏன் வீடை விட்டு வரோம் அப்படின்னா,
ஒரு திருநங்கையாக இருந்து நாங்கள் வந்து ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாறணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வரோம். நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணாகவே எங்களுடைய விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கணும்னு வரோம். ஈஸியாக ஒரு விஷயம் வந்து நம்ம பெண்ணாக மாறுறதுக்கு கிடைக்காது. ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு 50,000 ரூபாய் வேணும். ஒரு ப்ரெஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணணும்னா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இந்த 5-6 லட்சம் ரூபாயையும் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு யாரும் வேலையும் தரமாட்டாங்க, எதுக்குமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த பைசாவை எங்கே இது பண்ணுவோம்? ஸோ எங்களுக்கு இது ஒரு கடைக்கடையாக போய் வசூல் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானம், அதுக்கப்புறம் வந்து ஒரு இல்லைன்னா செக்ஸ் தொழிலில் போயிட்டு அதில் கிடைக்கக்கூடிய பைசாவுகளை சேர்த்து வச்சு தான் நாங்கள் எங்களுடைய இந்த ப்ராசஸை மக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். யாருமே விருப்பப்பட்டு இந்த விஷயத்தில் வந்து நடக்கலை. கவர்மெண்ட் எங்களுடைய எல்லா சர்ஜரி விஷயங்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணணும். ஒன்று ஃப்ரீயாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா கேரளாவில் கொடுக்கப்பட்டது போல் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து திருநங்கைகளுக்கு பண்ணுறதுக்கு இலவசமாக வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அதற்கான இதை வந்து பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது. இப்போ கேரளாவில் அப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தோம்னா நிறைய திருநங்கை மக்கள் வந்து தன்னுடைய பாலியல் தொழிலையும் கடைக்கடையாக போய் பிச்சை கேட்குறதையும் வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்களும் எவ்வளோ பொறுக்கி பசங்க ரவுடிங்க ரவுடிஸிங்க நைட்டெல்லாம் போனீங்கன்னா முட்டையை எடுத்து தலையில் எறிவாங்க. அதுக்கப்புறம் வந்து போகும்பொழுதே வந்து பாட்டிலை எடுத்து டியூப் லைட்டு வீட்டில் எல்லாம் ஃபியூஸ் பண்ண டியூப் லைட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே போகும்போதே இங்கே நிற்பாங்க, அவங்க மேலே தலையில் டக் டக்குன்னு அடிச்சுட்டு, அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அக்கா இப்போ சொல்கிறீங்களே இந்த மாதிரி நிறைய வேதனைகள் பட்டீங்கன்னு, அந்த வேதனைகளில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பட்டதுலேயே இந்த வேதனைகளால் நம்ம மறக்கவே முடியல, அப்படி எனக்கு நடந்திருக்கே கூடாது ஆனால் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு இது அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு வேதனை என்னவாக்கா இருந்திருக்கும்? அதாவது எனக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு இல்லை, இந்த விஷயம் வந்து என்னென்னா என்னுடைய கையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அருவா வெட்டு, இது வந்து ஒரு வெட்டுக்காயந்தான் எனக்கு. இதுவும் வந்து ஒரு ரவுடி பையன் வந்து என்னை வந்து இது பண்ணும் பொழுது அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஓடும் பொழுதும் அவன் கத்திய கை என் கழுத்தில் வச்சுருந்தான். கத்தியை வந்து நான் எப்படியாவது என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனை தட்டி விட்டுட்டு நான் போகும் பொழுது தான் அவன் கையில் அவனுடைய கத்தி என்னுடைய கையை இது பண்ணி எனக்கு கை ரெண்டாவே பிளந்துருச்சு. ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க, பட் நரம்புங்களெல்லாம் கட் ஆயிருச்சு, இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்காகவே நான் 5 லட்சங்கள் செலவு பண்ணி இன்றைக்கி வந்து என் கையை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அக்கா இந்த நைட் பாலியல் ஒர்க்குங்கிறாங்கல்லக்கா, அதில் வந்து நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? ஸோ நீங்கள் பார்த்த கஷ்டங்கள், உங்களுக்கு இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் சென்னையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு ஒரு காலேஜுக்குள்ளே வந்து ஒரு 15 பேர் தூக்கி போட்டாங்க. ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா ஒருத்தவங்க அப்படின்றனால தான் நான் போனேனே, அது எப்படி நடந்ததுனே தெரில. 15 பேர் அப்படியே தூக்கி உள்ளே போட்டாங்க, ஒரு துணி கூட கிடையாது, அப்படியே ஒரு துணி கூட இல்லாமல் அப்படியே தான் நடந்து வீட்டுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட்டில் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பசங்க அந்த சைடாக போகும்போது வேஷ்டி கொடுத்தாங்க, அதை தான் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதை அந்த இன்சிடென்ட்ஸ் என்னால் மறக்கவே முடியாது. எல்லோருக்கும் செக்ஸ் ஒர்க்குன்றது வந்து பார்க்க கேவலமாக தெரியும், ஆனால் அவங்க எதுக்காக வந்து நிற்கிறாங்கன்னு யாரும் யோசனை பண்ணவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரையும் பார்க்க வந்துட்டு என்ன நினைக்கிறது இதுங்கெல்லாம் இப்படி தான் அப்படி தான் நினச்சிக்கிறாங்கன்னு ஒழிய அவங்க எதுக்கு நிற்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பார்க்குறாங்களா அவ்வளோதான், இல்லை ஒரு 1-2 செகண்ட் பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, தனியாக வீடு எடுத்துருக்குறாங்க, அவங்க எப்படி ரெண்ட்லாம் கொடுக்குறாங்க, மற்றபடி அவங்க உடம்பு சரியில்லைனா கூட அவங்க எப்படி பார்த்துக்குறாங்க, சேஃப்டியாக தன்னை எப்படி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்றதே ரொம்ப கஷ்டம். அங்கே குடிச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய விதமான பர்சன்ஸ் வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் டீல் பண்ணவும் போலீஸ் அடிக்கிற மாதிரி வருவாங்க, ரவுடி பசங்க வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க, பாட்டிலத்தை கூட தூக்கி மண்டையில் திடீர்னு போட்டு உடைப்பானுங்க. அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தெரியும், ஆனால் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மள மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி நம்மளை கிராஸ் ஆச்சுன்னா, சரி நம்ம ஃபேமிலி நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல அப்படின்றது தான் ரொம்ப அந்த வழியை மட்டும் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய கிளாஸ்மேட் பசங்க அது மாதிரி யாராவது ஒரு சின்ன ஷேடோ வந்தால் கூட நான் ஓடிடுவேன் உள்ளே ஏதோ மாதிரி இருக்குன்னு. ஆனால் எதிர்பாராதமாக என்னோடய கூட படித்த ஒரு பையன் ஸோ என்னை வந்து அந்த இடத்துல பார்த்துட்டான். ஸோ நான் திரும்பிக்கிட்டேன், ஆனால் வந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான் நீ நான் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுமைலாம் யாருக்கும் நடக்கக்கூடாது, ஏன்னா ப்ராசிக்யூட் அப்படின்றதுனால இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்ல வேலை வாய்ப்போ கல்வியில் அந்த அப்பயே சின்ன வயசுலேயே அந்த மாதிரிலாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் கரெக்டாக இருந்திருப்பேன். ஸோ அந்த இடத்துல நிற்கும் பொழுது எனக்கு அவன் பார்த்துட்டு போய் அவன் ஒருத்தங்களோட நிறுத்திக்கலை, அவன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்துகிட்டையுமே சொல்லிட்டான். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் போய் நல்ல விதமாக கூட சொல்லலை, அது அங்கே நிற்குது நல்லாக்குது மச்சான் மயக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்லியிருக்கான். அதை ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது மட்டும் கிடையாது, அதை விட
பச்சை பச்சமாக சொல்ல போனால் அவங்க அண்ணி ரோலாக நாங்கள் மாற வேண்டியதாக இருக்கும், அக்கா ரோலாக மாற வேண்டியதாக இருக்கும், அம்மா ரோல் மாற வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு யாரை பிடிச்சி க்ரஷ் வருதோ அவங்க ரோலில் நாங்கள் போய் மாற வேண்டியதாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றும் தினமும் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். போய் நிற்கிற அந்த ஒரு 5 hour, 3 hour கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்ட்ரகிளை இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அக்கா சரியா, இப்போது இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது இல்லை, இந்த ரெட் லைட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னா இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் போயிடும். அதை வந்து இந்த கவர்மெண்ட் இன்னமும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணுமா வேணாமா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு புனேயில் வந்துட்டு ரெட் லைட் ஏரியா இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, அப்புறம் பாம்பேயில் ஒரு இடத்துல இருக்குது. என்னோட இது என்னென்னா, சின்ன குழந்தைங்கள 3 வயசு 2 வயசு அந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையவே அந்த சின்ன குழந்தை அதுக்கு என்னமே தெரியாத வயசுலேயே இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட ஃப்யூச்சரே போயிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்தால் அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு எந்த பர்சனுக்கு அந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த பர்சன் அங்கே போய் இது பண்ணிப்பாங்க, குழந்தைங்க பாதுகாக்கப்படுவாங்க, பெண்கள் எல்லாருமே எல்லா வயசில் இருக்கவங்களே வெளில போக முடியும். ஏன்னா 67 வயசு 70 வயசுலாம் கற்பழிப்பு அந்த மாதிரி வரும்பொழுது காதில் கேட்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த வயசுலலாம் இப்படிலாம் நடக்குதா அப்படின்ட்டு 70 வயசு 75 அதெல்லாம் கேட்கும் போது டிவியில் பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் லைட் ஏரியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க போயிடுவாங்க, கொஞ்சம் குற்றங்கள் கம்மியாகும். ஓகேக்கா, இந்த ரெட் லைட் ஏரியா வந்துட்டால் அந்த கற்பழிப்புகள் அதெல்லாம் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களாக்கா? கண்டிப்பாக குறையும் தான், ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக இதாகும்ன்ட்டு என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் 99% தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த 1% சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நானும் 1% சொல்ல முடியாது. குறையும் கண்டிப்பாக, குறைஞ்சா ஒருத்தவங்களோட வாழ்க்கை தானே, 10 பேரில் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கப்படுது. இன்னும் நிறைய பேர் பாலியல் தொல்லை நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கும். அதை ஹானஸ்ட்டாக சொல்ல முடியாது. எவ்வளோ பெண்கள் வீட்டில் தன்னுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்காகவாக இருக்கலாம், வேறு விஷயத்துக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணும், குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். வணக்கம், என்னோடய பேர் காவ்யா. நான் தோழி அமைப்புன்ற ஒரு அமைப்போட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நான் போரூர்லேருந்து வரேன். அக்கா இப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்க பெண்மை உணர்வு அதை வந்து நீங்கள் எப்போ வந்து இப்போ உணர்ந்துக்கிட்டீங்க? அதே மாதிரி இந்த நைட் செத்து ஒர்க்குங்கிறாங்கல்ல அக்கா, அதில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் படுறீங்க அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 10 வயசில் தான் என்னோடய அந்த பெண் தன்மை உணர்ந்தேன். அக்க முன்னாடி சின்ன பையனாக்கும் போது அவ்வளோ தெரியல. அப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் என்னோடய நடைமுறை பாவனையெல்லாம் மாறிச்சு. அப்போ வந்து எனக்குள்ளவே தெரியல, ஆனால் மற்றவங்க சொல்லி நான் உணர்ந்தேன். மற்றவங்களாம் சொல்லுங்கள், என்ன இது மாதிரி கேர்ள் மாதிரி நடக்கிற, கேர்ள் மாதிரி இருக்கிற, அப்படி பேசுகிற, பேச்செலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசு, ஏன் இழுத்து இழுத்து பேசுகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் எப்போதும் போல தான் பேசுகிறேன், நார்மலாக தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை இல்லை, உன் பேச்செலாம் ஒரு மாதிரி இருக்குது, இழுத்து இழுத்து பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அதை பற்றி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளவே கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கே தெரிஞ்சுது, கொஞ்சம் நம்ம வந்து கேர்ள் மாதிரி இருக்கிறோம். ஏன்னா பெண்கள் செய்கிற வேலையை தான் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது. நான் படிக்கும்போது எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா இருப்பாங்க, கேர்ள்ஸ் கூடயே தான் இருப்பேன். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் கூடயே இருக்கிறியே, அவங்க வந்து அவங்க தான் உனக்கு பிடிக்குமானா? ஆமாம், எனக்கு அவங்க தான் பிடிக்கும். அவங்க விளையாடுற கேம் தான் விளையாடுவோம், பாய்ஸும் கூட விளையாட மாட்டோம். ஸோ அப்போ அந்த பசங்க கூட இல்லை, ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க மெச்சூர்டும் ஆகிடுவாங்கல்ல, கேர்ள்ஸ்லாம் கூட மெச்சூர்டும் ஆகிடும். இப்போ அப்போ தான் வந்து என்னோடய அந்த பெண்மையை உணர்ந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னா, செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, செக்ஸ் ஒர்க் பண்ணும்போது எல்லோரும் நினைப்பாங்க திருநங்கைகள்லாம் பெகிங் பண்ணுறாங்க, செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இது ரெண்டு தான் தெரியணும். ஆனால் அந்த செக்ஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு யாருமே விருப்பப்பட்டு போகிறதில்ல, அந்த பெகிங்க்கும் விருப்பப்பட்டில்ல. இது வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, உறவுக்காரங்களும் சப்போர்ட் கிடையாது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வேலை தொழில் அந்த அதில் தான் வந்து அப்பத்துலேருந்தே முன்னோர்கள் வந்து பெகிங்கும் செக்ஸ் ஒர்க் இது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதில் வரும்போது அதில் போகிறோம். ஆனால் சொல்லுவாங்க, செக்ஸ் ஒர்க் இவங்களெல்லாம் பாரு, இவங்களுக்கு திமுறை எடுத்து பண்ணுதுங்கன்னு. அதில் போய் ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை அதை போய் அனுபவித்து அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கஷ்டம் இருக்குன்னு. செக்ஸ் ஒர்க் சொல்கிறாங்க, நாங்கள் ரோட்டில் நிற்கிறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட உயிருக்கு அவங்க உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா எந்த நேரத்துனாலும் எந்த பிரச்சனை நடக்கலாம். போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சி மறைவாங்க. கஷ்டமாக இருக்கும், ரோட்டில் அழகாக மேக்கப் பண்ணி நிற்கிறத தான் பார்த்துருப்பீங்க. அந்த அழகை அசிங்கப்படுத்த எவ்வளோ பண்ணுமா, போயிட்டே இருப்பானுங்க, ஒரு சாம்பார் பாக்கெட்டை தூக்கி அடிச்சுட்டு போயினே இருப்பானுங்க, அது மூஞ்சில் வந்து உழும், முட்டையை தூக்கி அடிப்பாங்க, தக்காளி தூக்கி அடிப்பாங்க, இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறது, அதுக்கு பயந்து உயிருக்கு பயந்துன்னு ஓடுறது, ஓடும்போது எங்கே வேணாலும் விழுவாங்க, அடிப்படுவாங்க, நிறைய பேருக்கு ஃப்ராக்சர்லாம் இருக்குது இது மாதிரி. அதுமாதிரி அந்த பாலியல் தொழில் ஈஸியாக சொல்கிறான்னா அதில் அவ்வளோ பயங்கரமான கஷ்டங்கள் இருக்குது, உயிருக்கு பயந்த மாதிரி.
நம்ம தமிழக அரசு தான் வந்து எல்லா ஸ்டேட்டோடைய முன்னோடியாக இருக்குது திருநங்கைகள் வாழ்க்கையில். ஏன்னா நிறைய சலுகைகள் நலத்திட்டங்கள் தந்துட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கான நலத்திட்டங்கள் எது நம்ம போயிட்டு கேட்குறோமோ அதை தராங்க. ஆனால் இன்னமும் வந்துட்டு கொஞ்சம் வேலைவாய்ப்பில் எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அந்த இடஒதுக்கீடுன்றதை வந்து அவங்க தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம், என்னுடைய பேர் சுதா. நான் சென்னையில் தான் என்னுடைய சொந்த ஊர். பிறந்தது திருநெல்வேலி, சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் இருந்தாலும் எனக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு நான் பரிச்சயமான ஒரு முகம். காரணம், நான் 2015 அப்போதைய முதல்வர் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவங்க கையால் கலைமாமணி விருது பெற்ற ஒரு திருநங்கை. நான் முதல் திருநங்கை கிடையாது கலைமாமணி விருது பெற்றதில், இரண்டாவது. முதல் வந்து நர்த்தகி அம்மா அவங்க வாங்கியிருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த தொகுப்பாளினிங்கிற அடிப்படையில் நான் அந்த விருது வாங்கினேன். அப்போது நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கான எந்த விதமான சட்டங்களும் எந்த மசோதாக்களும் கிடையாது. அப்போ அலி 9 இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் திருநங்கைகளுக்கான மரியாதை வந்துட்டு சமூகத்தில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு தான் அதுக்கு முதல் முதலான ஒரு உதாரணம். 2008 திருநங்கைகள் நல வாரியம் ஒன்று கலைஞர் கொண்டு வந்திருந்தார். அப்போதைய முதல்வராக அவர் இருந்தார். அந்த வாரியம் வந்தவுடனே 2011 பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தினம் வந்தது. இந்த ரெண்டுமே April 15 வெளியே வந்துச்சு. இந்த April 15 2014 வந்து நால்சாவுடைய தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. அதாவது தேசிய சட்ட உதவிகள் ஆணைக்குழுலேருந்து ஒரு கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு தேர்ட் ஜெண்டருங்கிற ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு ஒரு பெரிய திருப்பு முனையாக திருநங்கைகளுக்கு அமைஞ்சிச்சு. அக்கா, இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இப்போ ஒரு கலைமாமணி அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. ஸோ அந்த லைஃப் ஜேர்னி, அதாவது இப்போ இருக்க எல்லா திருநங்கைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த லைஃப் ஜேர்னி என்னவாக இருந்தது? அந்த அதில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வெளியேருந்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஒரு கலைமாமணி அவார்டு வாங்குற அளவுக்கு வந்திருக்கேன், அதை பற்றி ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்க. பொதுவாகவே திருநங்கைகள் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வாழணும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதாவது நம்ம விட ஒரு குண்டாக இருக்கிறவங்கள, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்கள, குள்ளமாக இருக்கிறவங்கள பார்த்ததும் நமக்கு எப்படி உடனே ஒரு சிரிப்பு வந்துடுதோ, அப்படி தான் எங்களை பார்த்ததும் சமுதாயத்துக்கு ஒரு சிரிப்பும் இல்லை ஒரு ஏளனமோ எங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒன்று அவங்க மனசில் தோணதான் செய்யும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டோன்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. வணக்கம், என் பேர் திலோத்தம்மா. நான் தோழி திருநங்கை காப்பகத்தோட கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அக்கா, இப்போ வந்து திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அந்த சர்ஜரியால் அவங்க உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சர்ஜரி பார்த்திங்கன்னா எல்லா திருநங்கை மக்களுமே கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுறன்றது அவங்களோட நீண்ட கால கனவுன்னு தான் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை சேர்ந்து ஒரு முழுமையான திருநங்கையாக மாறணும் அப்படின்ற கனவோடு தான் வராங்க. அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா பல வகையில் நடக்கும். மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தைய காலத்தில் மருத்துவ தொழில்நுட்பம் சரியாக இல்லாத காலத்துலலாம் வந்து எங்களோட மூத்த திருநங்கை மக்களே வந்து எங்களுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. அதை தாயம்மா சிகிச்சை முறைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மருத்துவம் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து வெறும் அந்த ஆணுறுப்பை மட்டும் நீக்கிறதுக்கான சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆணுறுப்பை நீக்கி பெண்ணுறுப்பை போல வடிவமைக்கிறதுக்கான சிகிச்சை வந்துச்சு. அதுக்கப்புறம் பெண்ணுறுப்பு மேலே அதில் உட்புகுத்தி உடலுறு செய்கிற மாதிரியான இப்போலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இப்போ அறுவை சிகிச்சை வந்து கொடுப்பா சென்னையில் பண்ணுறாங்க, பெங்களூரு, கோயம்புத்தூர், இன்னும் நிறைய பண வசதி இருக்க திருநங்கைகள் வந்து தாய்லாந்தில் போய் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உடம்புல வந்து கண்டிப்பாக மாற்றிருக்கும். ஏன்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது நம்மளுடைய மெயின் கண்டென்ட் அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகும். உடம்புல வந்து முடி வளர்ச்சி கம்மியாகும், முகத்தில் தாடி மீசு வளர்றது கம்மியாகும், தலையில் முடி வளர்ச்சி வளர்றதுக்கு அதிகமாகும், முரப்பு தன்மையான சொல்லுவோம் ஆண்களுக்கு கொஞ்சம் முரட்டுத்தன்மையாக இருக்கும் முகத்தில் அந்த ஒரு முரட்டுத்தன்மை அது கொஞ்சம் மாறும். அந்த முரட்டுத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் வந்து ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு முகமாக மாறும். அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த உடல் கட்டமைப்பே மாறும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா திடகாத்திரமான உடல் அமைப்புக்கும் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு அந்த திடகாத்திரமான உடல் அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொஞ்சம் இலகுவான உடல் அமைப்பாக மாறும். ஸோ அது வந்து திருநங்கை மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். காரணம், சின்ன வயசுலேருந்து அவங்க இன்னொரு பெண்ணை பார்த்து இந்த பொண்ணு மாதிரி தான் நம்ம இருக்கணும், பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கனவோடு அங்கே வரும்போது அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு போய் பொண்ணு மாதிரி உடல் அமைப்பு, பொண்ணு மாதிரி முடி, பொண்ணு மாதிரி முகம் மாறும்போது கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறதும் 4 பார்த்துட்டு பரவாயில்லையே நீங்கள் திருநங்கை மேலே பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே அவங்க சந்தோஷம் அடைவாங்க. ஆனால் சமுதாயம் வந்து அங்கே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட போகும்போது வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்புறம் திடீர்னு யாருனா வந்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கும் ஒரு வருத்தம், நம்மளுக்கும் வருத்தம். ஸோ இந்த சமுதாயம் ஒன்றும் மாறணும். திருநங்கைகளை சக மனுஷங்களாக பார்க்கணும். அவங்களும் எல்லாருமே மனுஷனா அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கக்கூடிய ஃபேமிலியும் எங்களை ஏற்றுப்பாங்க. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெயா, சகோதரனுடைய ஜென்ரல் மேனேஜர். சகோதரன் அமைப்பு
கடந்த 1996 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு 1998 முறையாக பதிவு செய்யப்பட்டது. எங்கள் மக்களுக்கான இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும், இல்லை சகோதரனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும், அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணினோம் அப்படின்றத பற்றி தான் உங்களோட கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுனாமி மிகப்பெரிய பேரலை ஏற்பட்டுச்சு. அப்போவும் சகோதரன் வந்து எங்களுடைய மக்கள் யாராச்சும் பாதிப்படைஞ்சிருக்காங்களா, இல்லை பொதுமக்களுக்கு எங்களால் ஆன உதவிகள் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனவ மக்களுக்காக நாங்கள் சில தன்னார்வ தொண்டு அமைப்புகளோடு இணைஞ்சு உதவிகள் செஞ்சோம். எங்கே அப்படின்னு சொல்கிறது நாங்கள், அதாவது சகோதரன், தோழி, ஸ்நேகிதி, ஐடிஐ, தோழன் அப்படின்ற எங்களுடைய அமைப்புகளாக தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சோம்.